இந்த பக்கம் யாராவது போனாங்களா அப்படின்னு அதிகாரமாக கேட்டேன். அடுத்து ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த பக்கம் யாராவது போனாங்களா அப்படின்னு இன்னொரு குரல் கேட்டுச்சு. ஒரு அரை மணி நேரம் கழித்து இன்னொரு குரல், இந்த வழியாக யாராவது சென்றார்களா அப்படின்னு ரொம்ப பணிவாக கேட்டுச்சு அந்த குரல். பதவி வரும் போது பணிவு வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா. அருமை வணக்கம் நண்பர்களே, அடர்ந்த காடு, அதுக்குள்ளே ஒரு மரத்தடியில் ஒரு கண்ணு தெரியாத ஒரு சன்னியாசி உட்கார்ந்துருக்கார், பார்வை இல்லாதவர். அந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கமாக வந்தான். ஏ கிழவா, இந்த பக்கம் யாராவது போனாங்களா அப்படின்னு அதிகாரமாக கேட்டான். ஐயா யாரும் போகலையா அப்படின்னு அந்த சன்னியாசி சொன்னார், போயிட்டான். அடுத்து ஒரு 10 நிமிஷம் கழித்து, ஐயா துறவியே, இந்த பக்கம் யாராவது போனாங்களா அப்படின்னு இன்னொரு குரல் கேட்டுச்சு. ஆமையா, இதே மாதிரி இந்த பக்கம் யாராவது போனாங்களான்னு கேட்டுக்கிட்டு ஒருத்தர் போனாரியா அப்படின்னு அந்த சன்னியாசி அவர்கிட்ட சொன்னார். 3வது ஒரு அரை மணி நேரம் கழித்து இன்னொரு குரல், துறவியே வணங்குகிறேன், இந்த வழியாக யாராவது சென்றார்களா அப்படின்னு ரொம்ப பணிவாக கேட்டுச்சு அந்த குரல். உடனே அந்த துறவி, மன்னா வணங்குகிறேன் மன்னா, இந்த பக்கமாக முதலில் ஒரு போர் வீரன் போனான், அடுத்து ஒரு மந்திரியார் போனார், 3வதாக இதே கேள்வியை கேட்டுக்கொண்டு நீங்கள் வந்திருக்கிறீர்கள், மன்னரே வணக்கம் அப்படின்னு சொன்னான். மன்னருக்கு ஆச்சரியம், பார்வை தெரியாத ஒரு சன்னியாசி எப்படி முதல்ல போனவன் போர் வீரன், 2வது போனவன் மந்திரி, இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது அரசன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறான். உடனே துறவிகிட்ட கேட்டார், ஐயா இது எப்படி அவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சு அப்படின்னு கேட்டார். ஒன்றும் இல்லைங்க, முதல்ல அவங்கவங்க வகிக்கிற பதவியை பொறுத்து அவங்கக்கிட்ட அந்த பேசுகிற அந்த முறைமை மாறுபடும். நல்ல உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க எப்போவுமே பணிவாக தான் இருப்பாங்க. இப்போ மன்னர் வந்தீங்க, துறவியாரே வணங்குகிறேன்னு சொல்லும்போதே அந்த பணிவு உங்களை உயர்ந்த மனிதர் என்பதை காட்டுகிறது. 3 பேர் 3 விதமாக கேட்டாங்க. முதல்ல போனவர், ஏ கிழவா என்று அதிகாரத்தோடு கேட்டார். அவர் போர் வீரன், கடைநிலையாக இருக்கக்கூடியவர், அப்படி தான் பேசுவார், அதனால் அவர் போர் வீரன் கண்டுபிடிச்சார். அடுத்து வர்றவர் கொஞ்சம் மரியாதையாகவே கேட்டார், துறவியே இந்த பக்கம் யாராவது. இப்போ மரியாதை அப்படிங்கிறது அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரி அமைச்சர், மரியாதையும் பணிவும் அதுதான் உயர்ந்த இடத்துல இருக்கவங்க மந்திரி, அதை தாண்டி அரசராக இருக்கக்கூடிய நீங்கள் துறவியாரே வணங்குகிறேன் என்று மரியாதையும் பணிவும் கலந்து சொன்னீங்க, அதை வச்சு நீங்கள் ராஜா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சேன். அப்போ ஒவ்வொருவர் பேசுகிற முறையை வைத்து அவங்க தகுதியை நான் தீர்மானிக்கலாம். அடுத்தவரோடு நாம் எப்படி பேசுகிறோம் என்பதை பொறுத்து நம்முடைய தகுதியை அவர்கள் தீர்மானிப்பார்கள். நாம் வெற்ற அதிகாரத்தோடு முழக்கமிட்டால் கடைநிலையில் இருக்கிறோம் என்ற அர்த்தம், கொஞ்சம் மரியாதையோடு இருந்தால் நடுநிலையில் இருக்கிறோம் என்ற அர்த்தம், மிகவும் பணிவும் மரியாதையும் கலந்திருந்தால் உயர்ந்த நிலையில் இருக்கிறோம் என்று அர்த்தம். அடுத்த கதையில் பார்ப்போம். வணக்கம்.